அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய வீடியோ ஒரு மனம் கணக்கக்கூடிய ஒன்று. பிறந்த பிரசவத்தில் 10 நாளில் தாயை இழந்த ஒரு குழந்தை, 24 வயசில் என்னுடைய பெண் இறந்துட்டா ஐயே, ஐயா நீ சந்திர அதியோகத்தை அப்படியே விளக்குறியே, கமெண்ட் அப்படியே படிச்சிடறேன். ஒரு மனம் கணக்குன்ற கமெண்ட். ஐயா வணக்கம். சந்திர அதியோகத்தை ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்குறவர் நீங்கள். சந்திர அதியோகத்தை மிகவும் நன்றாக சொல்லித் தருபவர். ஆனால் ஒரு சந்தேகம், நான் இந்த கேள்வியை பல தடவை கேட்டிருக்கேன். என் மகளுக்கு கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு குழந்தை பிறந்து, பிறந்த 10வது நாளில் என் மகள் செத்து விட்டான். என்னுடைய மகள் இறந்தபோது 24 வயசுன்னு கொடுத்துருக்குறாங்க. என்னுடைய மகளுக்கு 4 வருடங்களுக்கு முன்பு குழந்தை பிறந்து, பிறந்த 10ஆம் நாளில் என் மகள் இறந்து விட்டாள். சுகப்பிரசவம்தான் நடந்தது. ஏன் ஐயா என் மக இறந்தா? மகளுக்கு 24 வயசு, என் பேரனோட பிறந்த நாள் 10/11/2019, நேரம் அதிகாலை 4:07, பிறந்த ஊர் ஓசூர். கன்னி லக்னம் தெரியல, ஒவ்வொன்றா போடுறேன். தாய் கேட்கின்ற, பாட்டி கேட்கின்ற கேள்வி. கன்னி லக்னம், தாய் கிரகம் சந்திரன் கேந்திரத்தில் வலுவாத்தான சந்திர அதியோகத்தில் இருக்கு. சந்திரனுக்கு அதியோகம் இல்லை, சந்திரன் அதியோகம் வலுவாத்தான் இருக்கிறார். கொஞ்சம் எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் அந்த விஷயங்களை வந்து மனசில் புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ தடுமாறுறீங்கன்றதுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு உதாரணமாக இருக்கும். அவங்க கேட்குற கேள்வி, சந்திர அதியோகத்தில் தானே இருக்கிறாரு, ஒருவேளை வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார்ன்றதுக்காக இப்படி குழப்பி கேட்டுக்கிட்டாங்களோ நம்ம தெரியல. சந்திரனுக்கு அதியோகம் இல்லை. சந்திரன் குரு புதன் சுக்கரன் ஆகிய சுபகிரகங்களுக்கு தன்னுடைய அதியோகத்தை தருகிறார். ஆகவே சந்திர அதியோகம் யாருக்கு இருக்குன்றதான் பார்க்கணும். இங்கே சந்திர அதியோகம் புதனுக்கு மட்டும்தான் இருக்கு. சந்திர அதியோகம் சந்திரனுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன், இந்த குழந்தையின் லக்னாதிபதி. இந்த குழந்தைக்கு சந்திர அதியோகம் இருக்கு. சரி, தாய்க்கு சந்திர அதியோகம்லாம் இல்லை. இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும். சந்திர அதியோகம் 4ஆம் இடத்திற்கு இருந்து இல்லை, குருவுக்கெல்லாம் சந்திர அதியோகம் இல்லை. சரி, இந்த இடத்துல சந்திரன் வலுத்துத்தானே இருக்கு, அதியோகம்ன்றது சொல்ல வேண்டாம். பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் வலுத்திருக்கின்ற சந்திரனுக்கு எப்படி வந்து தாய் மாரகம் அப்படின்ற கேள்வி வேணால் அந்த கேள்வி கேட்டுக்கலாம். சரி, இங்கே நம்முடைய விதியை பொருத்தி பார்ப்போம். சுபத்துவம் பாபத்துவம், இடத்துல செவ்வாயின் பார்வை இல்லை, தாய் மரணமே இல்லை, சனிக்கு சூட்சும வலை கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல சனிக்கு சூட்சும வலை இல்லை. சூட்சும வலு இல்லாத போது சனி என்ன ஆகிறார்? ராகு கேதுக்களோடு சேர்ந்தவராகிறார். ஜோதிடம்ன்றது லாஜிக்கல், சர்வ நிச்சயமான விஞ்ஞானம். உங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி விதிகளை அப்படியே வளைச்சிக்க முடியாது. 4ஆம் இடத்துல குரு சனி கேது மட்டும் இருந்தால் தாய் மரணம் கிடையவே கிடையாது. சரி ஐயா, குருவே அங்கே ஆட்சியாக தானே இருக்கிறார். பாயிண்ட்டுக்கு வருவோம். சரிங்க, மொத்தமாக சில இதில் வந்துடுறேன். பண்ணுக்கு விதிகள் எப்படி ஒத்து வருகின்றன? ஜோதிடம் வந்து ஒரு கண்மூடித்தனமான கலை இல்லை. 8இல் ராகு, அந்த ராகுக்கு சுபத்தன்மையே இல்லை, சுப தொடர்புகளே கிடைக்கல. லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறார். 24 வயது வரை மட்டுமே அனுமதிக்கக்கூடிய ஒரு 30 24 வயசுன்றது என்னங்க, 3ல் ஒரு பங்கு. 24 24 24 போட்டுக்கோங்க, 72 வயசு. 72 வயசுன்றது ஒரு நார்மல் வயசு தான். 80 வயசுன்னு வச்சுக்குவோம். 80 வயசு ஒருத்தர் இருந்தார்னா என்ன இருப்பார்? 24 வயசு தாண்டி 28ன்னு வச்சுக்கலாமா? 28 வயசு. 28 28 28 எவ்வளோ ஆகுது? 74. 30 வயசுனா 90 வயசு. அப்போ 24 வயதுன்றது 1/3. 72 வயது வரைக்கும் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அதில் 1/3 24 வயசு. இந்த 1/3 லக்னாதிபதியுடைய பார்வை ஏற்படுத்தி தருகிறது. இதைத்தான் நான் சொல்கிறேன், லக்னாதிபதி 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி அங்கே அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். 8ஆம் அதிபதி சுக்கிரன் அங்கே அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற இவரோட சேர்ந்திருக்கிறாரு. ஆனால் அவருக்கும் அவருக்கும் ஒரு 27 டிகிரி தூரம் அதிகமாகத்தான் இருக்கு. இருந்தாலும் அவர் சேர்க்கை அமாவாசை சந்திரனோட சேரக்கூடாதுன்றதை அடிக்கடி சொல்றேன். ஆயுள் காரகனாகிய சனி அப்படியே பாருங்க, சூரியன் 11 டிகிரி, சனி 20 டிகிரி, செவ்வாயின் நீச்ச செவ்வாயின் 8ஆம் பார்வை. ஆயுள் காரகனாகிய சனி 12ஆம் இடத்தில் மறைந்து சூரியனோடு சேர்ந்து அந்த இடத்துல அஸ்தகங்கம், சூரியனோட அவர் சேரவே கூடாது. எந்த இடத்துலையும் சனி சூரியனோடு சேரக்கூடாது.